வணக்கம் நண்பர்களே. இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்கானுக்கும் இடையான ஃபஸ்ட்டு ஒரு நாள் போட்டி வந்து போலன் பார்க்கில் வந்து நடக்குது. இந்த ஒரு நாள் போட்டி வந்து ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு தான் வந்து நடக்க போகுது. ஏன்னா வந்து ராகுல் தலைமையில் முதன் முறையாக பார்த்தீங்கன்னா இந்திய அணி வந்து கிளம்புறங்கிறாங்க. ஆல்ரெடி வந்து கேஎல் ராகுல் வந்து ஒரு கேப்டனாக சக பிளேயர்ஸ்க்கு வந்து அறிவுரை சொல்கிற மாதிரி, அதை வந்து விராட் கோலி வந்து சக வீரர் மாதிரி வந்து நின்றுக்கிட்டு வந்து கேட்குற மாதிரியான ஃபோட்டோக்கள்லாம் வந்து ஆல்ரெடி வந்து சோசியல் மீடியாவில் வந்து லீக் ஆனது. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தீங்கன்னா தெம்பா பவுமா தலைமையில் வந்து கிளம்புறாங்க போகிறாங்க. டி காக்க மில்லர் போன்ற அனுபவம் இந்த வீரர்களும் சவுத் ஆப்பிரிக்காவில் வந்திருக்காங்க. இன்னொருபுறம் இந்திய அணியில் வந்து ரோஹித் இல்லாததுனால கேஎல் ராகுல் தலைமையில் தான் இந்தியா வந்து ஆட போகிறாங்க. ராகுல் வந்து நான் வந்து ஓப்பனிங் தான் ஆட போகிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டார். ரோஹித் இருந்தார் அப்படின்னா ராகுல் வந்து மிடில் ஆர்டரில் ஆடுவார். ரோஹித் இல்லைங்கிறதுனால வந்து ராகுல் வந்து இப்போ ஓப்பனிங் தான் ஆட போகிறாரு. ஓப்பனிங்கோ மிடில் ஆர்டரோ எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகேங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ராகுல் வந்து சொல்லிட்டாரு. இப்போ இந்திய அணியில் ஆட போகிற 11 வீரர்கள்னு பார்க்கும்போது ஓப்பனிங் வந்து கேஎல் ராகுல் மற்றும் தவான் ரெண்டு பேருமே வந்து எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் தான், பிரச்சனை கிடையாது. அடுத்த மூணாவதுல பார்த்தீங்கன்னா விராட் கோலி, இதுவும் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து கோலியும் பார்த்தீங்கன்னா கோலியை பற்றி சொல்லவே வேணாம், ஸோ அவர் வந்து பார்த்துக்குவார். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ரேயாஸ் ஐயர், அடுத்து ரிஷப் பண்ட், அடுத்து வந்து சூரியகுமார் யாதவ் இல்லைனா வந்து வெங்கடேஷ் ஐயர், ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு தான் வாய்ப்பு கொடுப்பாங்க. அதுலேயும் வந்து வெங்கடேஷ் ஐயர் வந்து அவர்கிட்ட நிறைய திறமை இருக்குதுன்னு ராகுல் வந்து சொன்னார். ஸோ அதனால் வெங்கடேஷ் ஐயரை உள்ளே எடுப்பதற்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அடுத்து வந்து ஸ்பின்னர் பார்க்கும்போது வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின், கூடவே பார்த்தீங்கன்னா சஹால் வேறு வந்திருக்காரு. அடுத்து வேகப்பந்து வீச்சாளர்கள்னு பார்க்கும்போது புவனேஸ்வர் குமார், பும்ரா, இவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக வந்து ஆடுவாங்க. ஷர்துல் தாக்கூர், தீபக் சகார், ரெண்டு பேரில் யாராச்சும் ஒருத்தருக்கு வந்து வாய்ப்பு கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஆட போகிற பிளேயிங் 11. ஸோ வந்து கேப்டனாக ராகுல் வந்து முதல் போட்டியில் வந்து ஆட போகிறாரு. ஸோ வெற்றியோட ஸ்டார்ட் பண்ணார் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். இது போன்ற இன்னும் பல கிரிக்கெட் சம்மந்தமான அப்டேட் செய்திகளை வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.